அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஜோதிடமானவர்களே, பாடம் 25 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாடம் 25 நேற்றே நமது சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் சில தவறுகள் எங்களுடைய ஊழியர்கள் பண்ணிட்டாங்க. அதனால் அதை சரி செய்து பாடம் 25 மறு ஒளிபரப்பு. நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், சூரிய கிரகம், அதாவது ஒவ்வொரு கிரகமும் ராசி கட்டங்களில் ஒரு நிலைப்பாடு என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சூரிய கிரகத்தினுடைய நிலைப்பாடு, சூரிய கிரகம் மேஷத்தோட வீட்டில் உச்சத்திலையும், ரிஷபத்தோட வீட்டில் பகையிலையும், மிதுனத்தோட வீட்டில் சமநிலையும், கடகத்தோட வீட்டில் சமநிலையும், சிம்மத்தோட வீட்டில் ஆட்சி நிலையும், கன்னியோட வீட்டில் சமநிலையும், துலாமோட வீட்டில் நீச்ச நிலையும், விருச்சகத்தோட வீட்டில் நட்பு நிலையும், தனுசோட வீட்டில் நட்பு நிலையும், மகரத்தோட வீட்டில் பகையிலையும், கும்பத்தோட வீட்டில் பகலையும், மீனத்தோட வீட்டில் நட்புகளும் சூரிய பகவான் வளம் வருவார். திரும்ப சொல்கிறேன், மேஷத்தில் உச்சம், ரிஷபத்தில் பகை, மிதுனத்தில் சமம், கடகத்தில் சமம், சிம்மத்தில் ஆட்சி, கண்ணியில் சமம், துலாமில் நீச்சம், விருச்சகத்தில் நட்பு, தனுசில் நட்பு, மகரத்தில் பகை, கும்பத்தில் பகை, மீனத்தில் நட்பு. இதை தெளிவாக குறித்து கொள்ளுங்கள். கிரகத்தினுடைய சஞ்சார நிலை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த கிரகங்களோட சஞ்சார நிலையை வைத்து தான் நீங்கள் ஜாதகமே, அதுதான் உயிர் உயிர் மூச்சுன்னு சொல்லலாம், உயிர் நாடின்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இதை நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கிரகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பாடத்தை ரொம்ப தெளிவாக எழுதி வச்சு தொடர்ந்து இதை பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க. பஞ்சாங்கம் இருந்தால் அந்த பஞ்சாங்கத்தின் பின்பகுதியும் இது இருக்கும். பஞ்சாங்கம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தனி ஒரு ஆடியோ பதிவாக போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் பாடங்கள் இனிமேல் கொஞ்சம் வேகமாக வரும், தினமும் 1-2 பாடங்கள் வேகமாக வரும். அதற்கு தகுந்தாற்போல் மாணவர்கள் நீங்கள் கொஞ்சம் வேகமாக அதை மனப்பாடம் பண்ணுவது நல்லது. இதேதான் சந்தேகம் இருந்தால் உங்களோட ஐடி நம்பர் சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்குது. இன்னொரு சின்ன அறிவிப்பு, நம்ம ஆனந்த ஆன்மீகம் அப்படிங்கிற சேனலில் இன்றைக்கி கோமதி சக்கர மாலை பற்றி ஒரு வீடியோ, காணொலி வீடியோ, காணொலி காட்சி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து அந்த சேனலுக்கும் ஆதரவு தெரியுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் தெய்வ தீட்சை முகாம், தை அமாவாசை, மகாசிவராத்திரி, இந்த மாதிரி அனைத்து ஆன்மீக ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கலந்துக்கணும்னா வாட்ஸ்அப் மூலமாக தகவல் கொடுங்க, அதனுடைய பதிவு விவரங்களை தருகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.